Welcome to Evergreen Gardens. So, in this video, petrol and the neat examination is not going to cutoff related videos. College related videos are not going revision maximum time. Revision practice. Neat examination is dress code. What are the things? Admin card is filled. This is the details. That is upload. But in this video, petrol and the Tamil Nadu Purtharikum, MBBS Abdina, Government Medical College, Semi Government, Private Medical College under Dr. Temjan University, Private Medical College under Private University, and Deemed University. This is one category. Now, Private University Abdin Gratha last year, Kodavandanga, Rend Private University, Dhanalakshmi Srinivasan University at Perambalur, and Venkateswara University at Chennai. So, Rend Medical College, Srinivasan Medical College, and Sri Venkateswara Medical College, Rend University Ingela, Rend College Kondavandanga, in the Versumur College Varamaruk. அப்ப பிரைவேட் யூனிவர்சிட்டியில நீங்க காலேஜ் செலக்ட் பண்றனா நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அது யூசுவலாவே எப்போ ஆரம்பிச்சா பார்ப்பாங்க, லாஸ்ட் இயர் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இருக்கான், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படி இருக்கு. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷண்ட் ஃப்ளோ, பேஷண்ட் ஃப்ளோ கண்டிப்பா புது காலேஜ்னா ரொம்ப அதிகமாலாம் இருக்காது, பட் நாமினலா ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தேவைப்படுற பேஷண்ட் ஃப்ளோ இருக்கா அப்படிங்கறதே நீங்க பாருங்க. இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அடுத்து மிக முக்கியமா பெற்றோர்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ங்க, காலேஜ் ஃபீஸ். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு 4.5 lakhs plus 40,000, 4.9 lakhs வாங்குறாங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 1 lakh rupees அதிகமாக இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.8 lakhs வருது, 1 lakh rupees அதிகமாக வருது. ஸோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸே 1 lakh அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமான ஃபீஸாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மார்க் கம்மியாக வருது, எப்படியாவது எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி ஆகணும், ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன கட் ஆஃப் வேணும்? அப்போ இந்த ரெண்டு காலேஜ் லாஸ்ட் இயர் தான் ஆரம்பித்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்தது, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வரப்போகுது, தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டிக்கு கீழே பெரம்பலூர் ஒரு காலேஜ் வரமா இருக்கு. இந்த ரெண்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது. அப்போ மொத்தம் 3 ப்ரைவேட் காலேஜஸ் வர மாதிரி இருக்கிறது, பிளஸ் 50 seats ஏஎஸ்ஐசி சென்னையில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 500 இடங்கள் கூடுது. அப்படிங்கிறப்ப என்னவாது இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அப்போ 2022 சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு 468, பிசிஏ பொறுத்த வரைக்கும் 454, சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பிசிஎம் 461, எம்பிசி 441, எஸ்சி 345, எஸ்சிஏ 267, எஸ்டி 151. ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து மாறும். லாஸ்ட் இயர் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, மார்க் ரொம்ப குறைஞ்சது. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது 7ஆம் தேதி மதியம் தெரியும். அப்போ மாணவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்தும், ரிப்பீட்டருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும், கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டியை பொறுத்தும் இந்த வருஷம் மாற்றங்கள் இருக்கும். அப்போ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுக்கு லாஸ்ட் இயர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 474, பிசி 455, பிசிஎம் 468, எம்பிசி 440, எஸ்சி 343, எஸ்சிஏ 263, எஸ்டி 263. அப்போ இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த வருஷம் எந்த மாதிரி கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு உத்தேசமான ஒரு பதிவுங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன் அண்ட் நீட் ரிசல்ட் எக்ஸாக்டாக நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் 100% பர்ஃபெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். பட் இந்த ரேஞ்ச் இருந்தால் நமக்கு ஒரு சேஃப் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ சேஃப் கட் ஆஃப் என்ன தேவைப்படலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எதர் சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ஆர் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜில் தேவைப்படும் அப்படின்னா 4672 480 சேஃப் கட் ஆஃபுங்க. 472 480. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 455 452 465, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 455 to 465, எம்பிசி 445 to 455, இந்த ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சி 342 350, எஸ்சிஏ 262 270, எஸ்டி 242 250,
ஓப்பன் கேட்டகரிக்கு 470 to 480, பிசி 450 to 465, பிசிஎம் 450 to 455 to 65, எம்பிசி 445 to 455, எஸ்சி 340 to 350, எஸ்சிஏ 262 to 270, எஸ்டி 240 to 250. இப்போ இது ஒரு சேஃப் ரேஞ்சுங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் இந்த ரேஞ்ச் இருந்தனா டிபெண்டாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வருது, ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி வரதுனால பெரிய அளவுக்கு கட் ஆஃப் மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய ப்ரொடிக்ஷன் படி இந்த வருஷம் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு பெரிய கட் ஆஃப் மாற்றம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் பொறுத்திருந்தோம் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த வீடியோ பெற்றோர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஃபீஸ் டீட்டெயிலாக இருக்கலாம், இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸாக இருக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸாக இருக்கலாம், இதர் டீம்டு யூனிவர்சிட்டி ஆர் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆர் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், எதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9363443685. அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறத நேரடியாக டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.